வணக்கம். காலநேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ரா சம்பந்தனின் இறுதிக்கிரியை இன்று இடம்பெற உள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மறைந்த சிரேஷ்ட தலைவர் ரா சம்பந்தனின் இறுதிக்கிரியை இன்று அன்னாரின் சொந்த ஊரான திருவண்ணாமலையில் இடம்பெற உள்ளது. ரா சம்பந்தன் கடந்த 30 இரவு தமது 91 வயதில் காலமானார். இதனையடுத்து கொழும்பில் உள்ள தனியார் மலர்ச்சாலை ஒன்றில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த அவரது பூத உடல் புதன்கிழமை நாடாளுமன்றில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. பின்னர் அன்னாரின் பூத உடல் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டுவரப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டதை அடுத்து திருவோணமலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அவரது இல்லத்தில் இறுதி அஞ்சலிக்கு வைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று மாலை 3 இந்து பொது மயானத்தில் தகனம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதாக பெருமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டை பற்றி சிந்தித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்ந்தும் ஆதரவு அளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். களத்துறையில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த கட்சியை முன்னோக்கி நகர்த்துவதற்கு நாங்கள் அரசாங்கத்தின் அங்கமாக செயற்படும் போதெல்லாம் எவ்வித பயமும் இன்றியே ஜனாதிபதி அவர்களே உங்களுக்கு உதவி செய்தோம். அதேபோன்று எங்களுக்கு அச்சமும் இல்லை, கடனும் இல்லை என்பதை நாங்கள் பெருமிதத்துடன் கூறுகிறோம். எங்கள் கட்சியில் உள்ள அனைவரும் அந்த நேரத்தில் இந்த நாட்டை காப்பாற்றும் திறன் உங்களிடம் உள்ளது என்று முடிவு செய்தோம். நாங்கள் இன்று வரை அந்த ஆதரவை வழங்குகின்றோம், எதிர்காலத்திலும் வழங்குவோம். இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காகவும் உங்களுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்குவோம். நாடாளுமன்றம் ஜூலை 9 முதல் 12 வரை கூட உள்ளது. நாடாளுமன்றம் ஜூலை 9 முதல் 12 வரை கூடவிருப்பதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். இதற்கமே ஜூலை 9 இலங்கை தொலைத்தொடர்பு திருத்த சட்டம் மூலம் 2 மதிப்பீட்டு விவாதம் நடத்தப்பட உள்ளது. 10 மதுவரி கட்டளை சட்டத்தின் கீழ் இரு அறிவித்தல்கள், இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் இரு ஒழுங்கு விதிகள் மற்றும் செயல்நுணுக்க அபிவிருத்தி கர திட்டங்கள் சட்டத்தின் கீழான கட்டளை என்பன விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. 11 விலங்கின நலம் பேணல் சட்டம் மூலம் 2 மதிப்பீடு மீதான விவாதம் நடத்தப்பட உள்ளது. ஜூலை 12 தனியார் உறுப்பினர் பிரிவினைகளுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கடற்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் விற்பனை செய்யப்பட இருந்த 3000 வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கடற்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு துறைமுக நகரத்தின் நுழைவாயிலுக்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மருதாணி பிரதேசத்தைச் சேர்ந்த 43 வயதுடைய நபர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு கோட்டை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான நிலைமை எதிர்வரும் நாட்களிலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், கண்டி, நுவரலியா, காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாணம், அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலை பணிகளை உடன் வழமைக்கு திரும்ப வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னேற்றத்தை வலியுறுத்தியும் வைத்திய பணிகள் உடன் வழமைக்கு திரும்ப வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கும் கடையடைப்புக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக காலை 8 இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. போராட்டம் தொடர்பான துண்டு பிரசுரம் தென்மராட்சி பகுதிகளில் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. சாவுச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னேற்றத்துக்காக செயற்பட முனையும் புதிய வைத்திய அத்தியட்சருக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் சதிகளை உடைத்தறியவும் வைத்தியசாலையின் பணிகள் உடன் வழமைக்கு திரும்ப வலியுறுத்தியும்
கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கும் கடை அடைப்புக்கும் சாவுச்சேரி பொது அமைப்புகள் மற்றும் மக்களால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சாவுச்சேரி ஆதர வைத்தியசாலை பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சனாவை மாற்றக் கோரி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் பணிப்பரிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ராசம்பந்தனின் மறைவு ஆழமான உணர்வுகளை தோற்றுவித்துள்ளதாக தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் நானா ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழ்ச கட்சியின் முதுபெரும் தலைவர் ராஜவரோதியம் சம்பந்தனின் மறைவு பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் ஆழமான உணர்வுகளை தோற்றுவித்துள்ளதாக தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் நானா ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். நேற்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். போருக்கு பின்னரான கடந்த 15 ஆண்டுகளில் ஓர் இணக்கமான அரசியல் தீர்வுக்காக தொடர்ந்து பாடுபட்டார். ஆயினும் அவரின் முயற்சிகள் சிங்கள அரசியல் சக்திகளின் அதிகார போட்டியில் அடிபட்டு போயின என்பது வரலாற்று சோகமாகும். சம்பந்தனை போன்ற ஒரு தமிழ் தலைவரின் காலத்தில் இனப்பிரச்சினைக்குரிய தீர்வை காண தவறிய பாரிய வரலாற்று தவறை எதிர்காலத்தில் சிங்கள அரசியல் தரப்புகள் நிச்சயம் உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கும். சம்பந்தன் பற்றிய உரியதோர் அரசியல் மதிப்பீடாகவும் அதுவே இருக்கும் என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் நானா ஸ்ரீகாந்தா குறிப்பிட்டுள்ளார். ஜாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் தாயொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். ஜாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் 2 பிள்ளைகளின் தாயொருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். கொழும்புத்துறை ஏவி வீதி 3 ஒழுங்கையில் உள்ள வீட்டில் 29 வயதான திவிகரன் நிசானி என்பவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். அதனையடுத்து சந்தேகத்தின் அடிப்படையில் கணவர் ஜாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத மீன்பிடி தொழிலை கட்டுப்படுத்துதல் தொடர்பான முன்னேற்ற மேலாய்வுக் கூட்டம் நேற்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத மீன்பிடி தொழிலை கட்டுப்படுத்துதல் தொடர்பான முன்னேற்ற மேலாய்வுக் கூட்டம் கடற்சூழல் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தலைமையில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட கடற்பரப்பில் சட்டவிரோதமான முறையில் பல படகுகள் ஒளிபாய்ச்சி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதனால் பல 1000 கிலோ கணக்கில் மீன்களை பிடிக்கின்றனர் என ஏனைய மீனவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதனால் சாதாரண மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மீன்வளம் அழிக்கப்படுவதாகவும் மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் கடற்சொழில் திணைக்களத்தின் மாவட்ட பணிப்பாளர் ஆகியோரால் கடற்சொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவிடம் தெரிவிக்கப்பட்டமைக்கு அமைவாக கடந்த ஏப்ரல் 17 இடம்பெற்ற கலந்துரையாடலில் மேற்கொள்ளப்பட்ட தீர்க்கமான முன்னேற்றம் தொடர்பாக நேற்று கலந்துரையாடப்பட்டது. கடற்சொழில் திணைக்களத்தினர், கடற்படையினர், ராணுவத்தினர் மற்றும் போலீசார் இணைந்து சட்டவிரோத மீன்பிடி தொழிலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான தொடர்ச்சியான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இந்த கலந்துரையாடலில் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் அண்ணா உமா மகேஸ்வரன், மாவட்ட கடற்சொழில் நீதிவள திணைக்கள பணிப்பாளர், முல்லைத்தீவு மாவட்ட கடற்படை தளபதி, மாவட்ட போலீஸ் பொறுப்பு அதிகாரி, மாவட்ட ராணுவ அதிகாரி, கடற்படை அதிகாரிகள், மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகள், மீனவர்கள் பங்கேற்றனர். இந்த மாவட்டத்தில் சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுகின்றவர்களை கட்டுப்படுத்தல், அந்த வகையில் கடற்படையினுடைய ஒத்துழைப்பு, போலீசாருடைய ஒத்துழைப்பை பெற்று, அவருடைய பங்களிப்பை பெற்று என்ன மாதிரி கடற்தொழில் தினக்கலம் அதை விரைவாக கட்டுப்படுத்த முடியுமோ அது சம்பந்தமான கலந்துரையாடல். ஆனால் பொதுவாக இப்போ ஒரு சமீபகால நடவடிக்கைகள் கூட கடற்தொழில் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கின்றது இந்த தொழில் கட்டுப்பாட்டுகள் வரும் உண்டு. அடுத்தது ரெண்டாவது இந்த நந்திக்கடல் சாலை நாயாறு அதை ஆழப்படுத்தி இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேலும் பலப்படுத்துவதான நடவடிக்கைகள் நீண்டகாலமான ஒரு கலந்துரையாடலாக இருந்தாலும் வெகு விரைவில் அது நடவடிக்கைக்கு வரும் என்று நம்புகிறேன். இது முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாத்திரமல்ல கடற்தொழில் நடக்கின்ற சகல மாவட்டங்களிலையும் இந்த சட்டவிரோத தொழில்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனப்படியினால் எங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு ஊடாக நாங்கள் அதை நிச்சயம் கட்டுப்படுத்துவோம். முல்லைத்தீவு கொக்கத்தொடுவாய் மனித புதைக்குழியில் இருந்து நேற்று பச்சை நிற துணி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கொக்கத்தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வு பணியின் 3ஆம் கட்டத்தின் 3ஆம் நாளான நேற்று பச்சை நிற
பச்சை நிற துணி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. நேற்று காலை 8:30 மணியளவில் ஆரம்பமான அகழ்வு பணியில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன், தொல்பொருள் சிரேஷ்ட பேராசிரியர் ராஜ் சோமதேவ், வைத்தியர் சுபன், கிராம சேவையாளர், தடயவியல் போலீசார், விசரதிரடி படையினர் பங்கேற்றனர். கொக்குழாய் முல்லைத்தீவு பிரதான வீதியில் காப்பெட் இடப்பட்ட பகுதியின் கீழ் மனித எச்சங்கள் இருப்பதாக விசர ஸ்கேன் பரிசோதனையில் தெரிய வந்திருந்தது. அதற்கமைய காப்பெட் இடப்பட்ட பகுதி அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த பகுதிக்கு மேலாக புதிதாக தகரக்கூடாரம் ஒன்று அமைக்கப்பட்டு மேலதிக மண் வெளியேற்றப்பட்டிருந்தது. நேற்றைய அகழ்வு நடவடிக்கையின் போது பச்சை நிற துணி ஒன்று மீட்கப்பட்டதுடன் இன்று விடுமுறை வழங்கப்பட்டு நாளை திங்கட்கிழமை 4ஆம் நாள் அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. மட்டக்களப்பு புனித சிசிலியா பெண்கள் தேசிய பாடசாலை அணியை வீழ்த்தி பாடுமீன்களின் சாமரில் வில்சன் பெண்கள் உயர்தர தேசிய பாடசாலை வெற்றி பெற்றுள்ளது. மட்டக்களப்பு புனித சிசிலியா பெண்கள் தேசிய பாடசாலை அணிக்கும் வில்சன் பெண்கள் உயர்தர பாடசாலை அணிக்கும் இடையிலான பாடுமீன்களின் சமர் என வர்ணிக்கப்படும் துடுப்பாட்டப் போட்டி நேற்று நடைபெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றியெட்டி முதலில் துடுப்பாட்ட தட தீர்மானித்த புனித சிசிலியா பெண்கள் தேசிய பாடசாலை அணி 20 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 6 இலக்களை இழந்து 142 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. பதிலுக்கு தொடுப்பட்ட தாடிய வின்சன் பெண்கள் உயர்தர பாடசாலை அணி 4 இலக்களை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. மட்டக்களப்பு மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் அரசனில் நடைபெற்ற துடுப்பாட்டப் போட்டியில் பிரதம அதிதியாக மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் கலந்து போட்டிகளை ஆரம்பித்து வைத்திருந்தார். பரிசளிப்பு நிகழ்வில் கிழக்குமான கல்விப் பணிப்பாளர் சுஜாதா குலேந்திரகுமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பாடசாலைக்கு கிண்ணத்தை வழங்கினார். அதிதிகளாக கல்வி துணைக்கள அதிகாரிகள், பாடசாலைகளின் அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து உங்கள் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.